நாளிலே கூட தெய்வ நம்மோடு கூட இந்த நாளிலே இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கலந்து சொல்வோம். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை இந்த நாளிலே கூட உன்னுடைய வாக்கு வைத்திருக்கிறாங்க. அவனுடைய வார்த்தை உண்மையாகவே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நெயல் பெண்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதிற்கு கர்த்தர் சொல்கிறார். அன்றைய வார்த்தைக்காக நம் கர்த்தரை சொத்திருப்போம். நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனுடைய வார்த்தைக்காக பாருங்க, வேதத்திலே இனிமையான வார்த்தைகள் ஒன்று என்று சொல்லும்போது அது தேவ கிருபையை பற்றி சொல்லுகிறது. கிருபை என்ற வார்த்தைக்கு உண்மையாகவே வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. தகுதியில்லாதவர்கள் மேல் பாராட்டுகிற தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காரணியம் என்பது அர்த்தமாகும். கிருபை என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே எஹின் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். கிரேக்க மொழியிலே கேரிஸ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். மகா உன்னதமான தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய மகா வல்லமையினால உருவாக்கினவர் களிமண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் மேல் பாராட்டுகிற அன்பு தேவ கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் என்ற பெயருக்கு சிவந்த மண் என்று அர்த்தமாம். பாருங்க, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை பாருங்க. அதனாலதான் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 103:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிற போது வேதத்திலே முதன் முறையாக கிருபை என்ற வார்த்தை இங்கே தான் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. பாருங்க, அந்த நேரத்திலே அங்க நடக்கிற சம்பவம், ஜனங்களின் பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகி இருந்த நேரம், கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்த நேரம், மோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 7:19 வசனத்திலே, ஜலத்தினால் உயர்ந்த மலையின் மேல் எல்லா இடங்களும் மூடப்பட்டிருக்கிற நாளிலே கூட 7 பாருங்க, இந்த வேலையான பற்ற மலைகளுக்கு மேலே 15 முழ உயரத்துக்கு மேலே கொண்டு செல்லப்பட்டது என்று நாம் ஆதியாகமம் 7 வசனத்திலே பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 8:4 பார்க்கிற போது அந்த வேலையானது அரலாத் என்ற மலைகளுக்கு மேலே போய் நின்று கொண்டிருந்ததாம். இன்னைக்கு வேதத்திலே பார்க்கிறபோது மலை போன்று நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் பொருள்கள் உங்களை விட்டு விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது என்று இந்த நாளிலே தேவன் நமக்கு வாக்குத்தமா என்ற வார்த்தையை தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, அவனுக்கு இருந்த எல்லா அவர்களை விட்டு விலகி சென்றாலும் தேவனுடைய கிருபை மாத்திர அவர்கள் இருந்ததுனாலே மலைகள் அந்த மலையினாலே இந்த நீரினாலே மூடப்பட்டு மலைகளுக்கு மேலே போனா கூட வேலையானது மலைகளை தாண்டியும் தேவ கிருபை நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவ கிருபை காக்க வல்லதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், பாருங்க, லோத் அங்கே சோதோம் கொமோராவிலே வாழ்ந்த காலத்திலே, சோதோம் கொமோராவிலே லோத்து வாழ்ந்த நாட்களிலே அந்த இடத்துல பாவம் பெருகினது, தொழில் சேர்க்கை பெருகினது. தேவன் அந்த சோதோம் கொமோராவை அழிக்கிற போது சோதோம் கொமோராவிலே 4 புருஷர்கள் லோத்துவை நோக்கி, இவ்விடத்திலே உனக்கு உண்டான யாவற்றையும்
உனக்குரியவர் உனக்குரியவர்கள் இருந்தால் அவர்களை இஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வா என்று அவர் ஆதியாகமம் 19:12 லோத்தோடு அவர் பேசுகிறார். பேசுகிற போது அவர் புறப்படாமல் அங்கேயே சோதோம் குமாரவன் இருக்கிற போது அவர் கையை பிடித்து கொண்டு வந்து அந்த சோதோம் குமாரை விட்டு வெளியிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். பாருங்க, அந்த தேசத்தை அழிக்க போற நேரத்திலே கூட தேவ கிருபையானது ஆண்டவர் அந்த லோத்தோடு கூட பேசுகிறார். பக்கத்தில் இருக்கிற மலைக்கு ஓடிப்போ, ஆதியாகமம் 19:17 அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 19:19 லோத்து தேவனோடு கூட பேசுகிறார், உங்களுடைய கண்களில் கிருபை கெடுத்ததானால் இந்த மலைக்கு நான் விலகி இந்த சின்ன ஊருக்கு நான் போகிறேன், கிருபை செய்யும் என்று கேட்கிறார். பாருங்க, மலை என்றாலும் அது ஒரு பாதுகாப்பான நிறைந்த இடம், அது விலகினாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி கட்ட நம்மை. பாருங்க, அந்த தேசு அந்த சோதோம் குமோரா செழுமையிலிருந்த இடத்தை அழிக்கும் போது, பாவம் நிறைந்த இடத்தை அழிக்கும் போது கூட கர்த்தர் அந்த இடத்துல இருந்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் காக்க வல்லவராக இருக்கிறார். மனைவி தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியதனால் அந்த கிருபை அவர்களை விட்டு நீங்கி போகிறது, உப்பு தூணாய் மாறி போகிறார். இன்னைக்க அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற போது தேவன் ஒருவர் மேலே நம்மேல் வைத்த கிருபையினாலே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய லோத்துக்கு சொல்றார், உனக்கு மகன்களாகணும் மருமகன்களாக இருந்தாலும் யாரால் இருந்தாலும் தூக்கிட்டு கொண்டு போ என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் லோத்துவின் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. இன்னைக்கு உங்கள் மேலே இந்த மாதத்திலே முதலாவது நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மீது கிருபை வைத்திருக்கிறதுனாலே உங்களையும் உங்கள் மேல் வைத்த கிருபையினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சுற்றார் உற்சாக உறவினர்களையும் என் தெய்வன் காக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நடந்த நோவானுடைய குடும்பத்தை காப்பாற்றினார், லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 24:27 பார்க்கிறோம், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, ஆபிரகாம் செய்ய வேண்டிய வேலையை அவன் ஊழியக்காரன் செய்கிறார். அங்கே நடக்கிற சம்பவம் என்ன, ஆதியாகமம் 24:27 மகனுக்கு பெண் பார்க்கிற காரியம், ஆபிரகாம் செய்ய வேண்டிய வேலையை அவன் ஊழியக்காரனாக இருக்கிற அந்த ஊழியக்காரன் செய்கிற போது அந்த எஜமானனே அல்ல ஊழியக்காரனையும் விட்டு நீங்காத கிருபை. ஞான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வேலையை யார் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கிருபை பெற்ற ஒருவருக்கு உன்னுடைய வேலையை யார் செய்தாலும் அந்த கிருபை அவர்களை விட்டு விலகாது என்று கூறப்பட்டது. தேவனுடைய கிருபையை அதிகமாக ருசி பார்த்த தாவீது ஆடுகளை மேய்க்கிற ஒரு எளிய இஸ்ரவேல் ராஜாவாக தேவன் உயர்த்தினார் என்று சொன்னால் தேவ கிருபை. ஆடு மேய்க்கிற ஒரு எளியவரை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினது தேவ கிருபை. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய தாழ்விலே தன்னை உயர்த்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136 1 அந்த 26 முடிய அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லி சொல்லி அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த சங்கீதம் 136 சங்கீதம் முழுவதுமாக நடந்த அற்புத அடையாளங்களை சொல்லி சொல்லி தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது என்று அவர் பாடுகிறவராக காணப்படுகிறார். கிருபையை பெருமொழியை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, கிருபையை போக்கடித்தவருடைய வழியை குறித்து எச்சரிக்கிறது. பாருங்க, ஏசா கிருபையை தனக்கு கிடைக்க வேண்டிய சேஷ புத்திர பாகத்தையே போக்கடித்தார். ஏசா தனக்கு கிடைக்க வேண்டிய சேஷ புத்திர பாகத்தையே போக்கடித்தார். சிம்சோன் இச்சைகளாலே இழுக்கப்பட்டு கிருபையை போக்கடித்தார். சிம்சோன் மகா பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்ட சிம்சோன் இச்சைகளாலே இழுக்கப்பட்டு அந்த கிருபையை போக்கடித்தார். சாலமோன் அந்நிய ஸ்திரிகள் மேல் ஆசை வைத்து இந்த கிருபையை போக்கடித்தார். இந்த கிருபை பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மகத்தான ஒரு பெரிய இதுதான் இந்த கிருபை. பாருங்க, இந்த சாலமோன் ஞானத்திலே சிறந்த சாலமோன், தேவ பிள்ளைகள் தேவ பெண்கள்
தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற போது அந்நிய ஸ்திரிகள் மேலே ஆசை வைத்து இந்த கிருபையை போக்கடித்தா. சவுல் பாருங்க, ஒரு ராஜாவாக சலுகையை தேடி போன சவுலுக்கு கணித்த கிருபை என்ன? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். இந்த சவுல் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், ஒன்றையும் மிச்சம் வைக்காத, எல்லாத்தையும் அழித்து போடுன்னு சொன்னார். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் மீறி தலமானதை தனக்கு எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்படுகிற போது என்ன நடந்தது? கிருபை அவரை விட்டு விலகினது. ஒன்னு சாமுவேல் 15:14-15 வசனத்திலே சொல்லுகிறது, பொல்லாத ஆவி அவரை பாருங்க, கிருபை விலகின உடனே அந்த சவுல் மேல பொல்லாத ஆவி அவரை பிரித்துக் கொண்டது என்று நான் பார்க்கிறேன். புதிய பாட்டிலே யூதாஸ் காரியத்தில் பண ஆசையினாலே அந்த கிருபையை தோற்கடித்தார். சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. பாருங்க, சிறு காரியத்தில் கூட நமக்கு தேவ கிருபை தேவை. மனிதன் தட்டிலை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்குவதோ தேவ கிருபை. பணத்தினால் உணவுப் பொருட்களை விலைக்கு வாங்கலாம், ஆனால் உண்பதோ தேவ கிருபை. செல்வத்தை ஒருவர் ஏராளமாய் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு சக்தியை கொடுப்பதோ தேவ கிருபை. இந்த தேவ கிருபையை பணம் கொடுத்தோ காணிக்கை செலுத்திய பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் ஓமை மூலமா இங்கே விளக்குகிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், 18:13 சொல்லுகிறார், பரிசேயன் ஆயக்காரன் இருவரும் ஜெபிக்கிறார்கள். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? பரிசேயன் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவருடைய பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தை அவன் சொல்லுகிறான். நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுகிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லாதனால் நான் சோத்தரிக்கிறேன் என்று தன்னை உயர்த்தி காண்கிறார் பரிசேயன். ஆனால் ஆயக்காரன் என்ன சொல்கிறார்? ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு பாவியாகி என்பேன் கிருபையாயிருந்து மார்பில் அடித்துக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த கிருபை பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், அவனல்ல இவனே ரட்சிக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாகவே இந்த கிருபை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? தன்னை தாழ்த்துகிற போது ஆண்டவர் அதுதான் இங்கே சொல்லுகிறார். இந்த கிருபையை பணம் கொடுத்தோ உண்மையாகவே காணிக்க செலுத்தியும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த தகுதியும் இல்லாத ஒரு பாவி, ஊரறிந்த ஒரு ஊதாரி, அருவறுப்பான வாழ்க்கை வாழ்ந்தவன் சிலுவை அண்டையில வந்து தான் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுவானால் அவனுக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இதுவே தேவ கிருபை என்பதற்கு ஆண்டவர் உதாரணமாக ஓமாயின் மூலமாக சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற ஒருவன் தன்னை உண்மையாகவே தெய்வ சமூகத்தில் தாழ்த்துகிற போது அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் காணப்படுகிறது. உண்மையாகவே நீதிமொழிகள் 3:34 சொல்கிறது, தாழ்மையிலவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டு. நம் ஒரு நாளும் பெருமையுள்ளவர்களாக இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற போது கட்ட நம்மை ஆசீர்வதித்து அவர் வல்லமைத்தவர்கள். தெய்வ கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கடந்து வருவார். உங்களில் சகல ஜனங்களில உங்களை விசேஷித்து உள்ளவர்களாய் மாற்றுவார். இந்த உலக பயணத்திலே நமக்கு கூட கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. உண்மையாகவே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட வருவாரால் ஒருபோதும் தனிமை உணர்வோ அனாதை போல இருக்கிறேனே என்ற கண்ணீரோ எல்லாரும் கைவிடப்பட்டு இருக்கிறேன் என்ற துயர உணர்வோ உங்களை பாதிப்பதில்லை. ஆளும் மனப்பான் உங்களுக்குள்ளே சுழந்து போக பண்ணுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். ஒவ்வொரு நாளிலும் மாதம் முழுவதிலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்ற ஒரு உணர்வும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். கர்த்தர் கம்பீரமானவராய் மகிமையானவராய் ஜெய கிறிஸ்துவாய் தடைகளை நீக்கி போடுகிறவராய் செவையாற்றுகிறவராய் உங்களோடு கூட வருகிறார். உண்மையாகவே மாதம் முழுவதுமாக கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கு நிலைப்பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளிலும் பர்வதங்களும் நிலைப்பெயரலாம், நீண்ட காலம் நீங்கக்கூடிய அந்த தேவனுடைய கிருபை எடுப்படுமானால் அவருடைய காலத்தின் சூழ்ச்சியிலே பூகம்பங்களும் விழுந்து விலகி போய்விடக்கூடும், மாறிப்போய்விடக்கூடும். இந்த உலகத்திலே கர்த்தர் தாமே
விலகாமல் என்ற சிந்திக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கிருபையை ருசி பார்த்த தாவீது ஆனந்தமாய் சொல்கிறார், பூமி நிலை மாறினாலும் அதை ஜனங்கள் பந்தலித்து பொங்கி பெருக்கினாலும் இருந்தாலும் நாம் பயப்படும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் கர்த்தருடைய செட்டைகளுக்கு உன்னதமான மரவிலே சர்வ வடிவ நிலையிலே தங்கியிருப்பீர்கள் என்று சொன்னார் தேவனாய கர்த்தர். உங்களுக்கு சூரியன் கேடகமாய் இருந்து கிருபையினாலே உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன், 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 ஆமீன்.